இன்றைக்கியோட இந்த வீடியோ கான்செப்டில் பிகினர்ஸ்க்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஐடியாவே நம்ம நல்லா இருக்கணும், ஃப்யூச்சரில் ஜாலியாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டாக தான் நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறது. தென் அதுபோக நம்ம ஓன் பிஸ்னஸ் ஆரம்பித்தா நம்ம யாரோட பேச்சும் கேட்கணும் அவசியம் இல்லை, நம்ம நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கலாம். தென் இந்த வேர்ல்டு ட்ரிப் போகிறதா இருந்தாலும் நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாம், யாரும் எதுவும் சொல்ல முடியாது, நம்மளுக்கு மணியோட பஞ்சமே இருக்காது அப்படின்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட பிளான்ஸ் எல்லாம் என்ன, ஐ மீன் உங்கள் ஃப்யூச்சர் கோல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு நோட்டில் ஃபஸ்ட்டு போட் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட பிளான்ஸ் எல்லாம் இருக்குது ப்ரோ, பட் ஆனால் நான் நார்மல் சேலரி பர்சன் தான், நான் எப்படி ப்ரோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ பிகினர் டு இன்வெஸ்டருங்கிற இந்த வீடியோவை நாம் வந்து நம்ம சேனலில் போடுறோம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வர ஆக்டிவ் இன்கம், நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் இன்கம்மை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஆல்ரெடி சேலரி நீங்கள் வாங்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சேலரி எல்லாருமே வாங்கிட்டே இருக்கப்போ எல்லாம் சொல்லுவீங்க, மேக்ஸிமம் இப்போ சேலரி எனக்கு 10,000 வருது, அடுத்து ஒரு 12,000 வந்துச்சுன்னா போட இனிமேல் வர செலவு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 12,000 கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவீங்க, ஐ மீன் செலவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வருவீங்க. நீங்கள் வந்து உங்கள் மைண்டை வந்து ஃபுல் ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க, நான் வந்து இப்போதைக்கு தான் இங்கே வந்து வேலை செய்கிறேன், நான் ஃப்யூச்சரில் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய ட்ரிப் போக வேண்டியது இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படினாலே உங்கள் செலவு பாதிக்கு பாதி குறைஞ்சிரும், நீங்கள் எதிர்பார்க்காத அளவு நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடி ஆகிடுவீங்க. ஸோ அந்த மைண்ட் டாட்டை வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் இன்கம்மை செகண்ட் டைம் ஆஃப் இன்கம்மை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு செகண்ட் டைப் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நான் எதுக்காக பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்துடும், 50-60% போயிட்டு இருந்துச்சு, இப்போ 100% கூட ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வர ரெடி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் பெஸ்ட்டாக உள்ளே இறங்கி, நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு 1 இயர் போகிறீங்களா ஒர்க்குக்கு, உங்கள் சேலரிலேருந்து ஒரு பார்ட் அதை தூக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட் இன்கம் ரெடி பண்ணியாச்சு, செகண்ட் பார்ட் இன்கம் நம்ம மந்த்லி பே பண்ணிகிட்ருக்கோம், எஸ்ஐபியில் பே பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் டைரெக்டாக 1 டைமில் பே பண்ணாலும் சரி, உங்களுக்கு செகண்ட் டைப் ஆஃப் இன்கம் ரெடி ஆகிட்டே இருக்கும், ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். 1 இயர் கழிச்சு இப்போ ஒரு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 12,000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது 1 ஆஃப் இயர் எண்டில் 22,000 நிற்கும். அதாவது 22,000 வந்துடுச்சு, நம்ம மறுபடியும் எடுத்து செலவு பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் அப்போவே பேராசப்பட்டுருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து மறுபடியும் அதே ஒர்க்குக்கு போகிறதுக்கு போயிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து எந்த ஒரு இன்வெஸ்டரும் பிஸ்னஸ் மேனும் என்ஜாய்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. பட் ஆனால் என்ஜாய்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் வந்து ஓவர் பார்ட்டி வச்சு சுற்றுறது, ஊர் சுற்றுறது, ஐ மீன் ட்ரிப் இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் மறுபடியும் அந்த 24,000 ரூபாயை மறுபடியும் கையில் எடுக்காமல் மறுபடியும் அதிலே இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது 48,000 ரூபாயை அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே மாறிடும். தென் இது போக நீங்கள் மறுபடியும் அதே ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஒர்க்கில் வர சேலரி வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத பண்ணிட்டீங்க, இப்போ அது 48,000 ரூபாய் போகுது அடுத்த வருஷம். தென் உங்களுக்கு 3வது ஆப்ஷன், இப்போ நீங்கள் 2 வழியான இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டீங்க. 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ், கண்டிப்பாக இது முக்கியம். இன்சூரன்ஸ் எதுக்காக முக்கியம்னு மேக்ஸிமம் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃபேமிலி வந்து யாராவது ஒருத்தர் ரன் பண்ணி ஆகும். ஸோ அப்பேற்பட்ட ஆளுங்க நிறையா இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக இன்சூரன்ஸ் 3வது இடத்துல இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் போடுறப்ப உங்களுக்கான பென்ஷன் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் அது 3வது இடத்துல இருக்குது. நீங்கள் அதையும் ஒரு சைடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் அது நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட அந்த 1 இயர் அமௌண்ட்டோடு விட்டுருங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம், அதே ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக ஒரு 5 வருஷம் கழிச்சு எடுக்கிறப்ப அதுவே உங்களுக்கு ஒரு குட் ரிட்டர்ன்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்சூரன்ஸ் கட்டிகிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சேலரி, செகண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், 3வது இன்சூரன்ஸ், இந்த 3ஐயும் நம்ம தாண்டியாச்சு. அடுத்து 4வது, உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா உட்காந்து ஃபண்டமெண்டல் பாருங்கள், சில கம்பெனிக்கு ஃபண்டமெண்டல் பாருங்கள். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது உங்களுக்கு பாதி ரிட்டர்ன்ஸ் தான் தருது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லாமல் நான் இது எதுக்கு 2வது இடத்துல இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டை 4வது இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆச்சு கொஞ்சம் க்ரோத் ஆகும், லேட் ஆகும். ஸோ நான் இதை ஒரு செப்பரேட் வீடியோவாக போகிறேன். ஸோ இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டைப் ஆஃப் இன்கம்மை நீங்கள் இப்போ ஒரு பெஸ்ட்டு ஷேராக பார்த்து, நான் என்னோடய ஐடியா படி நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா விப்ரோவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஆயில் கம்பெனி இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஐடி ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கம்பெனி அவங்களே அப்கிரேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ என்னோட டைப் வந்து நான் அந்த கம்பெனி சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு
பெஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக செக் பண்ணி ஒரு ரெண்டு நாலஞ்சு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்களா, இப்போ கரெக்டாக ஒரு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆரம்பித்து ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ 5 இயர்ஸ் ஆன உடனே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. உங்களோட பிளான்ஸ் அண்ட் கோல்ஸ் எழுதி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அச்சீவ் ஆகும். நீங்கள் எங்கேயுமே எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த கரெக்டாக 5 இயர் பிளானை மட்டும் கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கோட பிகினர் டு இன்வெஸ்டரோட பிளான். ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப்.